காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரி தீர்மானம். ஆதரிக்காமல் வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா. காசா மீதான தாக்குதலை கைவிட முடியாது என கூறி தொடர்ந்து வான்வழியாக குண்டு வீசி 7000-க்கும் மேற்பட்ட மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்துள்ளது. 15000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உரிய சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் உயிருக்கு போராடி வருகின்றனர். சுமார் 20 லட்சம் மக்கள் குடிநீர், உணவு, மின்சாரம் இன்றி நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையிலும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. அதனை நிறுத்த கோரி ஜோர்டான் சார்பில் ஐநா மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை உலகின் 120 நாடுகள் ஆதரித்து மாபெரும் வெற்றியடைய செய்துள்ளன. ஆனால் இந்திய அரசின் பிரதிநிதி தீர்மானத்தை ஆதரிக்காமல் புறக்கணிப்பு செய்து வழிநடப்பு செய்துள்ளார். இந்த நிலைப்பாடு இஸ்ரேலை மறைமுகமாக ஆதரிப்பதோடு பாலஸ்தீனியர்களின் உயிரை துக்ஷமென மதிப்பதாக அமைந்துள்ளது. மேலும் இந்தியாவின் பாரம்பரிய பாலஸ்தீன் ஆதரவு கொள்கையையும் காலில் போட்டு மிதித்துள்ளது. இதனிடையே இந்த தீர்மானம் குறித்து உரையாற்றிய இந்தியாவுக்கான நிரந்தர இணை தூதர் யோஜ்னா பட்டேல், அக்டோபர் 7 நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். காசாவில் மக்கள் கொல்லப்படுவது வருத்தம் அளிக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இரு நாடுகள் அமைவதற்கான முயற்சிகளை வரவேற்கிறேன். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இரு தரப்பினரும் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என பேசினார். பிறகு தீர்மானம் மீது வாக்களிக்காமல் புறக்கணிப்பு செய்தார். இஸ்ரேலின் அத்துமீறலை உலக நாடுகள் ஓரணியில் நின்று எதிர்த்துள்ள நிலையில் இந்திய அரசை இயக்குபவர்கள் வரலாற்றை தவறை நிகழ்த்தி இந்தியர்களை தலைகுனிய வைத்துள்ளனர்.